அந்த த்ரிஷா கொடுத்து பேசினதுக்காக அந்த உங்களுக்கு தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து உங்க மேல தாமாக முன் வந்து விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து வந்து இன்னும் எதுவுமே சொல்லவில்லை. உங்களுடைய தரப்புல இருந்து அந்த விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த விளக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கமும் எனக்கு விசாரணை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, கேட்கல. ஆமா, அதான் அந்த குஷ்புமே வந்து பாத்தீங்களா தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் கண்டிப்பா அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. என்னன்னு பண்றாங்கிறதுலாம் நாட்டுக்கு தெரியல. நம்ம ஒன்றும் தப்பா சொன்னது அப்படி நான் பாத்துக்கிறேன். அந்த த்ரிஷா கொடுத்து பேசினதுக்காக அந்த உங்களுக்கு தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து உங்க மேல தாமாக முன் வந்து விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து வந்து இன்னும் எதுவுமே சொல்லவில்லை. உங்களுடைய தரப்புல இருந்து அந்த விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தீங்க, அதுக்கப்புறம் அந்த விளக்கம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கமும் எனக்கு விசாரணை பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, கேட்கல. ஆமா, அதான் அந்த குஷ்புமே வந்து பாத்தீங்களா தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் கண்டிப்பா அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. என்னன்னு பண்றாங்கிறதுலாம் நாட்டுக்கு தெரியல. நம்ம ஒன்றும் தப்பா சொன்னது அப்படி அதை நான் பாத்துக்கிறேன்.